வணக்கம், தினகரன் பேசுகிறேன். சட்டமன்ற கூட்டத்தொடர் நேற்றுடன் நல்ல நிலையில் முடிவடைந்துள்ளது. சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் மிக உயரிய அளவிலே நம்முடைய தமிழக முதல்வர் MKS அவர்களை போற்றி வணங்கியிருக்கின்றார். இது அவர் மட்டுமல்ல, அனைத்து கட்சிகளுமே, சில கட்சிகளை தவிர, அது அரசியல் காரணங்களுக்காக, மிக அற்புதமாக பாராட்டுகளை தெரிவிக்க மாட்டேன் என்கின்றார்கள். இதில் பாரதிய ஜனதா கட்சியை கூட நான் பாராட்டுவேன். சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் மட்டுமல்ல, மற்ற அனைத்து கட்சிகளுமே முதல்வரை மனம் திறந்து பாராட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த அப்ரிசியேஷன் நேச்சர், இது போன்ற சபையை நடத்தக்கூடிய நேச்சர், இது எனக்கு CM தான் சொன்னார்னு ஓப்பனாகவே சபாநாயகர் அறிவிப்பு செய்தார். அந்த முடிவுரையில் அவர் காம்ப்ளிமெண்ட் செய்யும் பொழுது சொன்ன ஒரு அற்புதமான வாசகங்கள், ஒரு தொகுதிக்குட்பட்ட ஒரு அரசு நிகழ்வுகளில் சம்பந்தப்பட்ட MLA ஆர் MP எதிர்கட்சிகளாக இருந்தபோது கூட அதில் முதல்வரே தலையிட்டு அவர்களுக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அவர்களையும் அழைக்கக்கூடிய அந்த நாகரீகம், அந்த பொலிட்டிக்கல் எட்டிகேட்ஸை CM ஃபாலோ செய்து கொண்டு வருகின்றார் என்பதுதான் குறிப்பிடத்தக்க மாற்றமாகும். அது மட்டுமல்ல, கடந்த 33-34 ஆண்டுகளாக இல்லாத ஒரு டிமோக்ரஸி இப்பொழுது எனது கண்ணால் கண்டேன் என்று அனுபவம் மிக்கவர், ஞானம் மிக்கவர் திரு அப்பாவு சபாநாயகர் நேற்றைய தினம் தெரிவிக்கும் பொழுது உண்மையிலேயே எனது மனம் புலகாங்கிதம் அடைந்தது. ஜால்ராக்கள், கூழை கும்பிடுகள், தேவையில்லாத பாராட்டுகள், வல்லவரே நல்லவரே என்று சொல்வதெல்லாம் முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டது. அவ்வப்போது ஆளும் கட்சியை சார்ந்த MLAக்கள் கூட அப்படி ஆரம்பிக்கும் பொழுதே ஆங்கிலத்தில் சொல்வார்கள், கட் ஆன் த பட் என்று, முளையிலேயே கிள்ளி எரியக்கூடிய ஆற்றலை நான் நம்முடைய தமிழக முதல்வர் MKS அவர்களிடம் கண்டேன் என்பதை சொல்வதை விட மற்றவர்கள் கூட எடிட்டோரியல்ஸில் அவரை பற்றி மிக உயர்வாக எழுதியிருக்கின்றனர். அந்த ஒரு ஆட்டிடியூடு, அந்த ஒரு டிமோக்ரஸி, அந்த ஒரு பொலிட்டிக்கல் விஸ்டம் இங்கே நான் கண்டேன். எங்கே கண்டதைப் போல என்றால், யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நாகரிகம், அமெரிக்கன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நாகரிகம், எஸ்பெஷலி US போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய நாகரிகத்தை நமது தமிழக சட்டசபையில் கண்டேன். அதற்கு மிக முக்கியமான காரணகர்த்தா நம்முடைய MKS அவர்கள். கலைஞர் அவர்கள் இந்த மெட்ரோ ட்ரெயினுக்கு எவ்வளோ பாடுபட்டு அதை இனாகுரேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பழைய ஆளும் கட்சி ADMK தான் சொல்கிறேன், அண்ணாநகரில் வந்து பண்ணும்போது சம்பந்தப்பட்ட தொகுதியினுடைய MLAக்களோ MPக்களோ அல்லது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய MKS அவர்களையோ கூட அழைக்காமல் தான் இனாகுரேஷனை பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு பேட் பிரசிடென்ட். இப்பொழுது நடக்கக்கூடியவைகள் எல்லாம் ஒரு குட் பிரசிடென்ட் என்று சொல்லி இது தொடர வேண்டும், இது போன்ற நல்லுறவு வளர வேண்டும், மற்ற கட்சிகளும் இதில் இன்னொரு ஒரு அன்பிரசிடென்ட் ஒரு அட்மாஸ்ஃபியர் இன் தமிழ்நாடு அசம்பிளி நீங்கள் கண்டீர்கள் என்றால், எல்லா கட்சிகளுடைய ரெப்ரசன்டேஷன் உள்ள ஒரு முழுமையான சட்டசபை இப்பொழுது நடப்பது. ஆல்மோஸ்ட் நீங்கள் இஃப் யூ லுக் அட் எனி ரீஜனல் பார்ட்டி, கொஞ்சம் பாப்புலாரிட்டி இருக்கின்ற கட்சிகள் அனைத்துமே தங்களது உறுப்பினர்களை கொண்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த 12 கட்சிகள் ஆனாலும் சரி, அல்லது அதிமுகவில் உள்ள அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் ஆனாலும் சரி, எல்லோருக்குமே ரெப்ரசன்டேஷன் உள்ள ஒரு மிக பெரியதொரு மாற்றத்தை இந்த சட்டசபையில் நான் கண்டேன். இது தொடர வேண்டும், தமிழகம் மேலும் வளர வேண்டும், ஒற்றுமையுடன் செயல்பட்டு பல காரியங்கள், நற்காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அத்தனைக்கும் பாராட்ட முடியவில்லை என்றால் கூட வெளிநடப்பு செய்யாமல் இதில் கலந்து கொண்டு ஒரு முடிவை எட்டினார்கள் என்றால், இந்த தமிழகத்திற்கு நன்மை பயக்கும் என்று சொல்லி, வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றியுடனும் அன்புடனும், வே. தினகரன்.